யுத்தம் தின்ற மண்ணின் குற்றம் கடிதல் இது மாசறு நான் டிடிஷியான் மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை சிந்தனை இலங்கையை பொறுத்தவரையில் படுகொலைகள் இதுவரை நாம் பார்த்தது இராணுவத்தால் செய்யப்பட்டவை ஆனால் இன்றைய இலங்கையின் பொருளாதார நிலையிலே ஒரு சாதாரண மனிதன் கூட கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டான் அவ்வாறு பார்க்கும்போது மணியம் தோட்டத்தில் இடம்பெற்ற ஒரு படுகொலை பற்றித்தான் நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்திலே கொடுத்த காசை வாங்கச் சென்ற பெண் கொன்று புதைக்கப்பட்ட நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டார் என்று செய்தி வெளியானது யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் 11 குறுக்கு தெருவில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று அண்மையிலே இடம்பெற்றது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியிலே பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிளுடன் புதைக்கப்பட்டிருந்த நிலையிலே மீட்கப்பட்டிருக்கிறார் மணியம் தோட்டம் உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதீபன் யசிந்தா வயது 42 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் குறித்த பெண் காணாமல் போயுள்ளார் என்று கடந்த 1 திகதி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முறைப்பாடு தொடர்பிலே விசாரணை மேற்கொள்ளும் போதே இந்த கொலை சம்பவம் தொடர்பிலே தெரிய வந்திருக்கிறது அவர் கடந்த மார்ச் மாதம் 1 திகதி காணாமல் போயிருக்கிறார் என உறவினர்களால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள் கணவனை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பெண் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு தனது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி வருகிறார் குடும்பம் ஒன்றுக்கு கொடுத்த 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்க சென்ற போதே இவர் இவ்வாறு காணாமல் போயிருந்தார் என விசாரணைகளிலே தெரிய வந்தது அதன் அடிப்படையில் மணியம் தோட்டம் பகுதியிலே குறித்த பெண்ணிடம் பணம் வாங்கிய குடும்பத்தினரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள் விசாரணைகளின் அடிப்படையிலே பணம் வாங்கிய குடும்பத்தினர் அந்த பெண்ணை கொலை செய்து அவர்களது வீட்டிற்கு பின்னால் புதைத்துள்ளதாகவும் அவரது மோட்டார் சைக்கிளையும் புதைத்திருக்கின்றார்கள் எனும் சந்தேகத்திலே குறித்த பகுதியிலே அகழ்வு பணிகளை மேற்கொள்ள நீதிமன்றிலே அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள் அதேவேளை குறித்த வீட்டில் வசித்து வந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களுக்கு உதவிய குற்றத்திலே ஒருவருமாக மூவரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இவ்வாறு அந்த பெண்மணியும் மோட்டார் வாகனமும் புதைகுண்ட நிலையிலே மீட்கப்பட்டன இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலே இந்த கடனும் சரி ஒரு கொலை செய்யும் அளவிற்கு தூண்டி இருக்கிறது என்றால் அது பொய்யாகாது கொடுத்த கடனை வாங்கச் சென்ற பெண்மணியை கொலை செய்து அவருடைய மோட்டார் வாகனத்தையும் புதைக்கும் அளவிற்கு அவர்களை தூண்டிய சக்திதான் எது இந்த படுகொலை பற்றி இன்னமும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதால் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று வருவதால் இது பற்றிய மேலதிக விவரங்களை எம்மால் தர முடியாதிருக்கிறது விசாரணைகளின் பின்னர் மேலதிக விவரங்களோடு மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் அதுவரை விடைபெறும் நான் உங்கள் டிடிஷியான் நன்றி